இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் ஆகஸ்ட் 30th. உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு குறைந்து வருகிறது. இன்று காலை 8 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 64 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானது. இதன் மூலம் இந்தியாவில் இதுவரை கொரோனா தொற்றுக்கு ஆளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,44,63,448 உயர்ந்தது. கொரோனா சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கையில் நேற்று 5 குறைந்தது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி மொத்தமாக 1,503 பேர் கொரோனா சிகிச்சையில் இருந்தனர். கேரளாவில் நேற்று ஒருவர் கொரோனாவால் உயிரிழந்தார். இதனால் மொத்த பலி எண்ணிக்கை 531,928 உயர்ந்துள்ளது. ஏர்செல் மேக்சிஸ் INX மீடியா முறைகேடு தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கார்த்தி சிதம்பரம் தாக்கல் செய்த மனுவில் பிரான்சில் செயின்ட் ட்ரூப்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டி செப்டம்பர் 18 முதல் 24 வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டிகளுக்கான அழைப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. இத்துடன் இங்கிலாந்தில் தங்கி பணிபுரிந்து வரும் தனது மகளை சந்திக்க வேண்டும். எனவே இங்கிலாந்து பிரான்ஸ் நாடுகளுக்கு செல்ல அனுமதி கொடுக்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனுவை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி KN நாக்பால் விசாரித்தார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் புதிய ஆதாரங்கள் சிக்கியுள்ளன என சிபிஐ அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இரு தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதி கார்த்தி சிதம்பரம் 1 கோடி ரூபாய் வைப்பு தொகை அல்லது வரைவோலையாக செலுத்த வேண்டும், வெளிநாடுகளில் மேற்கொள்ள உள்ள பயண விவரங்களையும் தங்கும் ஹோட்டல்கள் தொடர்பு எண்களை தாக்கல் செய்ய வேண்டும் என நிபந்தனைகளை விதித்தோ அவர் பிரான்ஸ் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு செப்டம்பர் 17 முதல் 25 வரை செல்ல அனுமதி வழங்கியுள்ளார். தெலுங்கானா முதல்வருக்கும் பாஜகவுக்கும் நல்ல புரிதல் உள்ளது என்று காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றம் சாட்டினார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் செவல்லாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் கார்கே பேசினார். அப்போது அவர் கூறுகையில், மோடி அரசுக்கு எதிராக 26 எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து போராடின. ஆனால் தன்னை மதச்சார்பற்றவர் என்று சொல்லிக்கொள்ளும் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் ஒரு கூட்டத்தில் கூட பங்கேற்கவில்லை. பாஜகவை தோற்கடிக்க மதச்சார்பற்ற கட்சிகளின் ஒற்றுமை குறித்து KCR ஒருபோதும் பேசவில்லை. இங்கே உங்களை மதச்சார்பற்ற கட்சி என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் உள்ளே இருந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளீர்கள். தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் SCகளுக்கான இடஒதுக்கீடு 18% ST-யினருக்கு 12% உயர்த்தப்படும். இது தவிர SC மற்றும் ST குடும்பங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் அறங்காவலர்கள் 5 பேர் நியமிக்கப்பட்டதாக அரசாணை வெளியிடப்பட்ட நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த ஒருவர் கூட அந்த பட்டியலில் இடம்பெறாதது பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சியில் சிவகாசியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் தக்காராக நியமிக்கப்பட்டு தற்போது வரை செயல்பட்டு வருகிறார். இப்போது இக்கோவிலில் அறங்காவலர்களாக 5 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராஜபாளையம் ராம்கோ குரூப் சேர்மன் வெங்கட்ராமராஜா, அருப்புக்கோட்டை ஜெயவிலாஸ் குடும்பத்தைச் சேர்ந்த ராம்குமார், கன்சாபுரம் திமுக நிர்வாகி RVK துரை மனைவி உமாராணி, காரியாபட்டி திமுக மாவட்ட கவுன்சிலர் தமிழ்வாணன் மனைவி நலாயினி மற்றும் சென்னையைச் சேர்ந்த மனோகரன் ஆகியோரை முறைவழி சாரா அறங்காவலர்களாக நியமித்து நேற்று அரசாணை வெளியிடப்பட்டது. இவர்கள் தங்களுக்குள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்படும் நாளிலிருந்து 2 ஆண்டுகள் அவர் தலைவர் பதவியில் இருப்பார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆன்மீக பணி செய்யும் பலர் இருந்தும் ஒருவர் கூட நியமிக்கப்படாதது அந்த மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. சவுதி அரேபியாவின் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தின்படி சரியாக பள்ளிக்கு வராத மாணவர்களின் பெற்றோருக்கு சிறை தண்டனை விதிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது.
அடுத்து வரும் கல்வியாண்டுகளில் நாட்டின் கல்வி தரத்தை உயர்த்த இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சவுதி அரேபியாவில் ஒரு மாணவர் எந்த காரணமும் இல்லாமல் 20 நாட்களுக்கு மேல் பள்ளிக்கு வராமல் இருந்தால் அவரது பெற்றோருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மாணவர் 20 நாட்களுக்கு பள்ளிக்கு வரவில்லை என்றால் அது குறித்து உடனடியாக பள்ளி நிர்வாகம் கல்வித்துறைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பின்னர் கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வழக்கை நீதிமன்றத்திற்கு அனுப்புவார்கள் என்றும், நீதிமன்றத்தில் பெற்றோர் அலட்சியத்தால் மாணவர் பள்ளிக்கு வராதது நிரூபிக்கப்பட்டால் பெற்றோருக்கு சிறை தண்டனை விதிக்க நீதிபதிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட சென்னையில் திருவிக்கா நகர் உள்ளிட்ட 6 பேருந்து நிலையங்கள் அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட உள்ளது என சிஎம்டிஏ அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையில் உள்ள முக்கிய பேருந்து நிலையங்கள் சரியாக பராமரிக்கப்படாததால் பயணிகளுக்கு பெரும் சிரமம் ஏற்படுகிறது. குறிப்பாக வடசென்னையில் உள்ள பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கான கழிப்பறை முறையாக பராமரிக்கப்படுவதில்லை. பேருந்து நிலைய வளாகத்தில் கழிவுநீர் தேங்கி கடும் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக திருவிக்கா நகர் மற்றும் வடசென்னையில் உள்ள பேருந்து நிலையங்களில் உள்ள கழிவறைகள் மோசமான நிலையில் உள்ளதாகவும், இவற்றை சரிசெய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திருவிக்கா நகர், தண்டையார்பேட்டை, கண்ணதாசன் நகர், முல்லை நகர், பெரியார் நகர் மற்றும் அம்பத்தூர் எஸ்டேட் ஆகிய 6 பேருந்து நிலையங்களை மறுசீரமைக்க சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் திட்டமிட்டு உள்ளது. இது தொடர்பாக சிஎம்டிஏ அதிகாரிகள் கூறுகையில், திருவிக்கா நகர் உள்ளிட்ட வடசென்னையில் உள்ள 6 பேருந்து நிலையங்கள் அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட உள்ளன. நவீன கூரை, சோலார் பேனல்கள், சுத்தமான கழிவறைகள், இருக்கை வசதிகள், குடிநீர் வசதி, காத்திருப்பு அறைகள், சிசிடிவி கேமராக்கள் மற்றும் கடைகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்படும். திருவிக்கா நகர் மற்றும் அம்பத்தூரில் உள்ள பேருந்து நிலையங்களில் மறுசீரமைப்பு பணி தொடங்கியுள்ளது. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து பணிகளும் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு பேருந்து நிலையத்திற்கும் சிறந்த கட்டிடக்கலை நிபுணர்கள் தயாரித்த வடிவமைப்புகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன என சிஎம்டிஏ அதிகாரிகள் தெரிவித்தனர். மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள கொரியர் நிறுவனத்தில் வேலை செய்து வரும் ஒருவர் பாகிஸ்தானுக்கு உளவு பார்ப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. ரகசியமாக அவரது நடவடிக்கைகளை கண்காணித்து வந்த போலீசார் நேற்று முன்தினம் ஹவுராவில் அவர் தங்கியிருந்த இடத்தில் வைத்து கைது செய்தனர். பீகாரைச் சேர்ந்த இவரது செல்போனில் இருந்து முக்கிய போட்டோக்கள், வீடியோக்கள் மற்றும் ஆன்லைன் சாட்டிங் உள்ளிட்டவை மூலமான ரகசிய தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவற்றை இவர் பாகிஸ்தானில் இருக்கும் உளவு பிரிவுக்கு அனுப்பியதாக சந்தேகிக்கப்படுகின்றது. நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். பஞ்சாபில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக அந்த மாநிலத்தின் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் குற்றம் சாட்டியிருந்தார். இதுகுறித்து உரிய விளக்கம் கொடுக்காவிட்டால் ஜனாதிபதி ஆட்சியை பரிந்துரைக்க நேரிடும் என்று பன்வாரிலால் புரோஹித் எச்சரித்திருந்தார். இதுகுறித்து சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதல்வர் பகவந்த் மான், ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படும் என்று கூறியதன் மூலம் அமைதியை விரும்பும் பஞ்சாப் மக்களை ஆளுநர் அச்சுறுத்தி இருப்பதாக தெரிவித்தார். பஞ்சாபில் ஆம் ஆத்மி அரசு பொறுப்பேற்றது முதல் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்படுவதாகவும் முதல்வர் கூறினார். இந்த மாதத்தில் மட்டும் 41 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், 753 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட பகவந்த் மான், பஞ்சாபில் சட்டம் ஒழுங்கு முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக தெரிவித்தார். காங்கிரஸ் மூத்த தலைவரான ராகுல் காந்தி லடாக் யூனியன் பிரதேசத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு கார்கில் போரில் உயிரிழந்த வீரர்களின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். மேலும் லடாக்கில் பல்வேறு பகுதிக்கு சென்று மக்களை சந்தித்தார். லடாக் பயணத்தை முடித்துக்கொண்டு ராகுல் காந்தி ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் சென்றார். 2 நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகருக்கு ராகுல் காந்தி நேற்று சென்றுள்ளார். அங்கு அவர் காங்கிரஸ் நிர்வாகிகளை சந்தித்தார். இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியும் காஷ்மீர் சென்றுள்ளார். அவர் ராகுல் காந்தியை ஸ்ரீநகரில் இன்று சந்திக்கிறார். முன்னதாக காஷ்மீர் சென்றுள்ள சோனியா காந்தி ஸ்ரீநகரில் உள்ள நிகின் ஏரியில் படகு பயணம் மேற்கொண்டார். உலக அளவில் சோதனை முயற்சி, வளர்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் மூலம் முன்னேற்றம் அடைந்த ஒரே நாடு இந்தியாதான் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்.
கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் G20 மாநாட்டின் ஒரு அங்கமாக RAISE எனப்படும் பொறுப்பான, துரிதமான, புதுமையான, நிலையான மற்றும் சமமான என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு டெல்லியில் நடைபெற்ற பிஸ்னஸ் 20 மாநாட்டில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், கொரோனா காலகட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகளை இலவசமாக ஏற்றுமதி செய்ததன் மூலம் உலகத்திற்கே மருந்தகமாக இந்தியா உருவெடுத்தது. மியான்மர் முதல் துருக்கி வரை பேரழிவு, போர் மற்றும் அவசர நிலை போன்ற நெருக்கடியான காலகட்டத்தில் இந்தியாதான் முதலில் குரல் கொடுத்தது. உலகளவில் 1/6 விவகாரங்களில் இந்தியாவே தீர்த்து வைக்கிறது. இந்நிகழ்வில் 60க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 2 லட்சம் பேருக்கு உலகளாவிய வளர்ச்சிக்காக பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 10 ஆண்டுகளில் இந்தியாவின் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் தற்போது விரிவடைந்து 78க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் இணைந்து செயல்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். மதுரை ரயில் நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுற்றுலா ரயிலில் சிலிண்டர் வெடித்ததில் ரயில் பெட்டி தீப்பிடித்து எரிந்தது. இதில் 3 பெண்கள் உள்ளிட்ட 9 பேர் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். தீ விபத்துக்கு காரணமான சுற்றுலா நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுரை ரயில் தீ விபத்து குறித்து செய்தியாளர்களை சந்தித்த மதுரை MP சு வெங்கடேசன், ரயில் தீ விபத்துக்கு RPF தோல்வியே காரணம் என்று பாராளுமன்ற ரயில்வே ஆலோசனை உறுப்பினர் என்ற அடிப்படையில் கூறுகிறேன். ரயில்களில் 2-சக்கர வாகனத்தை எடுத்துச் செல்ல அந்த வாகனத்தில் பெட்ரோல் இல்லை என்பதை முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் வாகனம் ரயிலில் அனுமதிக்கப்படுகிறது. அதேபோல நாடு முழுக்க எந்த ரயில் நிலையத்திலும் உள்ள கடைகளில் கேஸ் அடுப்பு பயன்படுத்தக்கூடாது, மின்சார அடுப்பையே பயன்படுத்த வேண்டும். இத்தகைய கடுமையான விதிகள் அமலில் இருக்கும்போது இந்த விபத்துக்கு சொல்லப்படும் காரணம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தனிநபர் கொண்டு வந்த ஒரு பொருளால் மட்டும் இந்த விபத்து ஏற்படவில்லை. தீப்பற்றக்கூடிய பொருட்களை ரயிலில் எடுத்துச் செல்லக்கூடாது என்ற விதி இருக்கும்போது 10 நாட்களாக கேஸ் சிலிண்டரோடு தென்னிந்தியா நெடுக ஒரு ரயில் பெட்டி பயணித்திருக்கிறது என்றால் RPF சோதனை பணி என்பது முற்றிலும் தோல்வியடைந்துள்ளது என்றே பொருள். இந்த விபத்து ரயில் பயணத்தின் போது ஏற்பட்டிருந்தால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரும் விபத்தாக மாறியிருக்கும். இந்த விபத்துக்கு முதல் காரணம் ரயில்வே பாதுகாப்பு படையின் தோல்விதான் என்று குற்றம் சாட்டியுள்ளார். நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்ய இஸ்ரோ அனுப்பிய சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் சென்ற புதன்கிழமை மாலை நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. பின்னர் விக்ரம் லேண்டரில் இருந்து பிரக்யான் ரோவர் வெளியே வந்து நிலவின் தென் துருவத்தின் மேற்பரப்பில் தரையிறக்கப்பட்டது. நிலவின் தென் துருவத்தில் ஊர்ந்து செல்லும் பிரக்யான் ரோவர் தற்போது ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. சந்திரயான் 3 வெற்றியின் மூலம் நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. அதேவேளை நிலவின் சந்திரயான் 3 லேண்டர் தரையிறங்கிய இடத்திற்கு சிவசக்தி என பெயரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்திரயான் 3 திட்டம் 3 இலக்குகளுடன் செயல்படுத்தப்பட்டதாகவும் அதில் 2 இலக்குகள் நிறைவடைந்து விட்டதாகவும் 1 இலக்கு எஞ்சியுள்ளதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இஸ்ரோ வெளியிட்டுள்ள பதிவில் சந்திரயான் 3 திட்டத்தின் 3 இலக்குகளில் 1வது இலக்கான நிலவின் மேற்பரப்பில் பாதுகாப்பான மென்மையான தரையிறங்குதல் நிறைவடைந்து விட்டது. 2வது இலக்கான நிலவின் மேற்பரப்பில் ரோவர் ஊர்ந்து செல்லும் இலக்கு நிறைவடைந்து விட்டது. நிலவின் தென் துருவத்தில் அறிவியல் ஆய்வு பணிகளை மேற்கொள்ளுதல் 3வது இலக்கு. அந்த பணி நடைபெற்று வருகிறது. சந்திரயான் 3 விண்கலம், விக்ரம் லேண்டர், பிரக்யான் ரோவர் அனைத்தும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன என தெரிவித்துள்ளது. மத்திய அரசு விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நேற்று விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளை கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் அமைச்சர் சுவாமிநாதன், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சுவாமிநாதன், ஆங்கிலேயரை தூக்கிலிட்ட உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் எத்தலப்ப நாயக்கருக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமூர்த்தி அணை அருகே அரங்கம் அமைத்து வருகிறோம், இதுபோன்ற சுதந்திர போராட்ட வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும் என்றார். அப்போது வெங்காய கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும், வெங்காய ஏற்றுமதி வரியை ரத்து செய்ய விவசாயிகள் போராடி வருவது குறித்த கேள்விக்கு, மத்திய அரசு விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து கையாண்டு வருகிறது, அதன் காரணமாகவே விளைபொருட்களுக்கு உரிய விலை உரிய நேரத்தில் கிடைக்காத நிலை ஏற்படுகிறது, தமிழக அரசு இதனை மத்திய அரசின் கவனத்திற்கு தொடர்ந்து கொண்டு சென்று இருக்கிறது என்று அமைச்சர் பதில் கூறினார்.
சந்திரயான் 3 வெற்றியை தொடர்ந்து சந்திரயான் 2 தரையிறங்கிய பகுதிக்கு திரங்கா என்றும் சந்திரயான் 3 தரையிறங்கிய பகுதிக்கு சிவசக்தி என்றும் பிரதமர் பெயரிட்டார். அதோடு இனி ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக கடைபிடிக்கப்படும் என்றும் அறிவித்தார். இதற்கு காங்கிரஸ் சார்பில் கண்டனங்கள் எழுந்த நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஷூவா மொய்த்ரா 2024 தேர்தலுக்கான பாஜகவின் கருவியாக இஸ்ரோ மாறியிருக்கிறது. தேர்தலுக்கு முன் தேசியவாத வெறியை தூண்டும் வகையில் ஒவ்வொரு பணியும் பயன்படுத்தப்படும். பல பத்தாண்டுகளாக வளர்ந்து வரும் இந்திய அறிவியல் ஆராய்ச்சியை மோடியின் சாதனையாக பாஜக ஆதரவு பக்தர்கள் 24 மணி நேரமும் சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் செய்வார்கள். இஸ்ரோவின் விண்கலம் நிலவில் தரையிறங்கியது முதல் முறை அல்ல. விண்கலத்தை தரையிறக்கிய பணியை நரேந்திர மோடி செய்யவில்லை. சந்திரயான் வடிவமைக்கும் பணியை பாஜகவின் ஐடி பிரிவு மேற்கொள்ளவில்லை என்று அவர் விமர்சித்துள்ளார்.